இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். சார் மன்னிச்சிருங்க சார். சொல்றிய தவிர விட்டியா நீ? அந்த செந்தில முறையா என்னை கவனிச்சுட்டு தொழில் பண்றான். நீ என்ன அவனோட பெரிய ஆளா? கவுண்டமணியா நீ? இனிமே அந்த மாதிரி நடக்காது சார். சரக்கு இறக்கிறதுக்கு அந்த செந்தில் ஏற்கனவே என்ன கவனிச்சிட்டான்னு சொன்ன, நீ என்ன நடுவுல பைபாஸ் பண்ற சார்? எவ்வளவு பணம் வேணாலும் தர சார். அவனை விட பெஸ்டா குடுக்கறேன்றானே சார். சசி, பெஸ்டா யார் குடுக்கறாங்கிறது முக்கியம் இல்ல, ஃபர்ஸ்ட் யார் குடுத்தாங்கிறது தான் முக்கியம். ஃபர்ஸ்டா கொடுத்தவன் தான் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கான்னு அர்த்தம். நம்பிக்கை வச்சவனுக்கு நம்ம துரோகம் செய்யலாமா? செய்யக்கூடாது இல்லையா? நான் அவனுக்கு ஏற்கனவே வாழ்க்கப்பட்டுட்டதுனால உன் தாலி அறுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது ஒரு வாட்டி விட்டுருங்க சார். ஆண்டனியா நீங்க அது எப்ப நடந்தது? இப்ப நான் ஒரு மனுஷன் இருந்தாலும் அந்த பஸ் டிரைவர் என்ன இடிச்சு போட்டு தான் போயிருப்பான். நீ குறிப்பா அவனுக்கு அப்புறம் தெரியும். அது போலத்தான் அவன் நடுவில் வந்து விடுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். நாம் இங்க வந்திருப்பது சண்டை போடுறதுக்கல்ல, கோடீஸ்வரன் ஆகிறது. கோடீஸ்வரனா? வெறுப்பேத்தாதே. 75 கோடின்னு சொல்லிட்டு 10 ரூபா கூட கிடைக்கல. கிடைச்சிருந்தா என்னை ஏமாத்தி போட்டு எல்லாத்தையும் நீ தூக்கி கொண்டு போறதுக்கா? ஐயோ மாசே, எனக்கு அது தெரியாது. ஐ அம் வாட்சிங் யூ. எந்த திட்டத்தையே பாவிச்சு என்னையே ஏமாத்திடலாம் என்று நினைச்சுக்க, அது எண்ட பண்ணும். அது எங்க போனாலும் நாம தான் அடிக்கணும். ஏய் கொஞ்சம், நான் உன்னை ஏமாத்த போறேன்னு தெரிஞ்சோம், ஏன் திருட கூட்டிட்டு வந்தேன்? அப்போ மோட்டிவேஷன் பணத்தை அடிக்கிறது இல்லை மாஸ். எனக்கு உனக்கு என் மகள் மேகாக்கு பிடிச்சிருந்தா அப்பாக்கும். ஐ ஆண்டி, அப்பா ஓகே சொல்லிட்டாரு. ஏய் எங்க? ஏ
A warm welcome to everyone gathered here. Thanks to Mr. Kodandaram Reddy, the Honorable Minister from India, for attending FAIM. And a special thanks to his friend and allied businessman, Mr. Radhakrishnan, for his investment in Tanzania. FAIM 2015 officially begins with a speech from Mr. Reddy. Please, sir. Thank you. It gives me a great pleasure to be a part of this Foreign Investment Meet 2015. Hey. நான் மீட்டிங்ல இருக்க அப்புறம் கூட வா. அண்ணா, I would like to thank the government of Tanzania. ஒரு நிமிஷம். Sorry. And I would like to bring in a lot of investment opportunities. என்ன சொல்ற? ஆமாண்ணா. ஆண்டனன ஆக்சிடென்ட்ல தவறிட்டானே. ஃபேக்டரியில தானா? ஆக்சிடென்ட்டா? ஆக்சிடென்ட் மாட்டறானே தெரியல சார். வர்க் பண்றவங்க எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். யாருமே கம்ப்ளைன்ட் கொடுக்க மாட்டேங்கறாங்க. அண்ணா அம்லி இருக்கறதுக்குதான் ஆண்டனியோட கார் ஒளிச்சு வச்சிருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இங்க ஒரு கார் ஆண்டனியை இடிச்சிட்டு மாயமா மறைஞ்சிருக்கு. அங்க ஆண்டனியோட கார் ஏரிக்கரையில ஏறி ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்கு. சோ இட்ஸ் எ பிளான்ட் மர்டர். ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருக்காங்க. செஞ்சது ஒரு ஆளா இல்ல ஒரு கூட்டமா? தட் இஸ் அ க்வெஸ்சன். அப்படி என்ன இருந்தது இந்த ஃபேக்டரியில? ஆண்டனி லாகர்ல டாக்குமெண்ட் பணம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. நான் என்ன விளையாடுறீங்களா? என்ன போச்சு? வெறும் பேப்பர் நினைச்சிங்களா? 25 வருஷமா மினிஸ்டர் பல பேர் வயிற்றுல அடி சம்பாதிச்ச பணம்டா. அந்த பணம்லாம் எந்த கண்டெய்னர்ல இருக்கு, அந்த கண்டெய்னர் எந்த கப்பல்ல இருக்கு, அந்த கப்பல் எந்த கடல்ல மிதக்குது, அது எப்ப இந்தியா வந்து சேரும், எல்லா டீடைல்ஸும் அதுல தான் இருக்கு. செம்பிக்கரக்குள்ள வந்து திருடுற அளவுக்கு எவனுக்கு தைரியம் வந்துச்சு? இந்த ஊர்க்காரன் செஞ்சிருப்பான் நினைக்கிறியா? கண்டிப்பா சார். கண்டிப்பா இல்ல இல்ல. எஸ் நைஸ். சிரிப்ப பார்த்து பேர் வச்சிருப்பானுங்க போல இருக்கு ரம்யா. இவ்வளவு பெரிய லாக்கர் உள்ள என்ன இருந்திருக்கும்? பூரா பிளாக் மணிடா. எவன்டையாவது மாட்டுச்சு கஸ்டம்ஸ் ஹார்பர் காரன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் ஃபாரின் ட்ரிப் முடிச்சுட்டு வரதுக்குள்ள எல்லா பணமும் நம்ம கையில இருக்கணும். திருநோனே பிடிக்கணும். பிடிச்சிடலாம் சார். இங்க என்ன நடந்துன்னு சொல்லி இங்க இருக்கிற சிசிடிவி கேமரால பாக்கலாமே சார். அவன் என்ன சாஃப்ட்வேர் கம்பெனியா நடத்துறான்? பண்றது ஃப்ராடு வேலை. இதுல சாட்சி வேற வச்சுக்கோனா? இந்த ஃபேக்டரியில சிசிடிவியே இல்ல, அதனாலதான் இந்த கேமரா இங்க வச்சேன். சார், நீங்க எப்படி சார் இந்த கேமரா வச்சீங்க? பூனு சூயிங்கத்தை துப்பி இப்படி ஒட்ட வச்சேன். டவுட் கிளியர்? இதுலயாவது அந்த ஆண்டனி சிக்குவான், பெருசா கறக்கலான்னு பார்த்தா இனிமே எந்த மாடு சிக்கும் எவ்வளவு கறக்குறதுனே தெரியல. அந்த ஆண்டனியை கொண்ட பாஷா மாணிக் பாஷா யாருன்னு இதுல மாட்டியும் இருக்கலாம். யார் போன்ல? அது மதி கால் பண்ணியிருந்தாப்ல. நானே கேட்கணும் இருந்தேன். என்ன ஸ்டேஜில் இருக்கு நம்ம பணம்? என்ன நம்பி விட்டுருக்கீங்க? பக்காவா இருக்கும். நீங்க நம்ம பிசினஸ் டீல கரெக்டா முடிச்சு கொடுங்க, அது போதும். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, அது என் பொறுப்பு. இல்லை யாருக்கு, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பணம் டெல்லிக்கு வந்து சேரணும். ஏன்னா அது ஒயிட்டா மாத்திரத்துக்கு எலெக்ஷன் விட்டா எனக்கு வேற சந்தர்ப்பமே. நீங்க சொல்ற நேரத்துல சொல்ற இடத்துக்கு வரும். வேர் இஸ் தி நெக்ஸ்ட் மீட்? அட் செக்ரட்டரியட். பேக். ஓகே. லிட்டில் பேக். ஹலோ சார். பேக் னா ரீவைண்ட் அர்த்தம். சாரி சார். ஜூம் இன். இவன் யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்கான்? இவன் ஆண்டனி ஆளும் இல்ல, செம்பி கரையும் இல்ல. ஆனா ஆண்டனி செத்த அன்னைக்கு இவன் அவன் கூட உனக்கு போயிருக்கான் சார். நம்ம தமிழ்நாடு போலீஸ் லிஸ்ட்ல அவன் போட்டோ மேட்ச் ஆயிடுச்சு சார். அவன் பேர் மாசிலமணி, வியாசரப்பாடி, பெரம்பூர், தௌசண்ட் இந்த மாதிரி பல ஸ்டேஷன் அக்யூஸ் லிஸ்ட்ல அவன் இருக்கான் சார். ஆனா இப்ப கொஞ்ச நாளா சைலண்டா இருக்கான் சார். இந்த மாதிரி ஆளுங்க சைலண்டா இருக்காங்கன்னா பெருசா ஏதோ பிளான் பண்றாங்கன்னு அர்த்தம். நம்ம எஃப்ஐஆர் பொறுத்த வரைக்கும் இது ஆக்சிடென்ட்னே இருக்கட்டும். ஓகே சார், அதை அவங்க சொல்லணும். ஓகே சார். அப்படி இப்படி ஒருத்தர் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கிறது நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம். இவன் யாரு? இப்ப இவன் எங்க இருக்கான்? இவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க? இவனுக்கும் அந்த ஆண்டனிக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் கண்டுபிடிக்க நம்ம சென்னைக்கு. Guys, we are all educated people. We should understand their situation. Yes, we are all educated people. You should understand our situation. Hey, அவங்க சந்தோஷமா இருந்தா தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். வா சந்தோஷம்னு சொல்லு. இப்ப ஜெட் சார் பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. நான் சொன்னானே. ஏன்னா அவர் மாஸ் சார் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறார், அதனால சந்தோஷமா இருக்காரு. ஏய் என்ன சொன்னாலும்
இதெல்லாம் வேலைக்காவது. முதல்ல எல்லாத்தையும் அடிச்சு வெளில வெட்டுறா. நாளைக்கே ஃப்ரெஷ்ஷாக புதுப்பெங்களை கொண்டு வரோம், ஃப்ரெஷ்ஷாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம பேச்சை கேட்காத எவனும் இங்கே தேவையில்லை, எல்லாத்தையும் கெட் அவுட் பண்ணுறேன். அப்புறம் என்ன, மாஸே சொல்லியாச்சு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் நினைக்கிற பேய்ங்க மட்டும் இங்கே இருங்க, மற்றவங்களாம் கெட் அவுட். ஹலோ பிரதர், இங்கே இருக்கணுமா கிளம்பணுமாங்கிறத நீங்கள் சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும். எவர்? அவர். அவர் திரும்ப புதுசா பேய் பிடிச்சி அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையா உனக்கு? ஏற்கனவே உனக்காக ஒரு கொலை வேற பண்ணிட்டோம், கொஞ்சம் யோசிப்பாரு மாச, இதெல்லாம் தேவையா? நில்லுங்கப்பா, புதுசா ஒருத்த வந்து கூப்பிடுறான், அப்படியே போயிருவீங்களா? என்ன சின்ன, ஏய் அழகு, நம்ம அப்படிதான் பழகிருக்கோமா? நான் ஒரே குடும்பம் நினைச்சேன்டா. ஏய் ஸ்ரீபதி, அப்படியா பழகிருக்கோம்? இல்லை பாஸ். அவன் கூட போய் என்ன பண்ணுவீங்க? பாஸ், கடைசியில் நான் தான் உதவி செய்யணும். சரி விடு மாஸ். இவன் கூட்டிட்டு போய் என்ன என்ன பண்ண தெரியுமா? என்னை கொலை பண்ண வச்சிட்டான், கொலை பண்ண வச்சிட்டான். என்ன, உங்க யாருக்கும் உதவி செய்யாம எல்லாரும் ஏமாத்திடுவேன் அப்படிதானே? அதானே உங்க எல்லாருக்கும் டவுட்டு? யாருக்கு என்ன செய்யணும் வா, இதான் முதல் வேலை. யார் வரீங்க? பெரியவங்களா இல்ல லேடிஸா? அவங்க அவன சொல்றது லேடிஸ் தான், நீ முதல் வாமா. என்னமா செய்யணும் உனக்கு? எனக்கு பையனும் பார்க்கணும்.